முதல் சிகிச்சை தும்மல் வந்தா என்ன பண்ணணும் நோட் பண்ணிக்கங்க தும்மல் வந்தா அதுக்கு என்ன தெரியுமா சிகிச்சை நல்லா தும்மணும் இப்ப எதுக்கு பேப்பர் பேனை தூக்கிட்டு உட்காந்துருக்கீங்க நான் இவ்வளவு நேரம் கதை கதையா சொல்றேன் தும்மல்ங்கிறது வியாதியே இல்லை அது அது சிகிச்சை அப்படின்னா அதுக்கு என்ன தீர்வு தும்மல் வந்தா தும்மணும் தும்மல என்ன ஆகும் அந்த குப்பையில வெளியே போயிருமா உடம்பு சுத்தமாயிருமா தும்மல் என்பது சிகிச்சை அது நோய் கிடையாது சில பேர் இருக்காங்க ஆபீஸ் மீட்டிங்ல உட்கார்ந்துருப்பாங்க தும்மல் வரும் சைலண்ட் தும்மல் அப்படிங்க அப்படி உள்ளேதான் நிற்கும் வெளியில வராது தும்மல் வரும்பொழுது எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு உரமா போய் நல்லா தும்மணும் நினைச்சுக்கணும் லங்ஸ்ல இருக்கிற சளியெல்லாம் அந்த குப்பையெல்லாம் வெளியே வருது நினைச்சுக்கிட்டு தும்பினா நாலு தும்மல் தீர்ந்து போயிருங்க லங் சுத்தமாயிரும் ஒருவேளை ஒற்றை அடிக்கிறீங்க அப்ப தும்மல் வருது அப்ப தும்மிட்டே இருக்க கூடாது ஏன் தெரியுமா வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் ஒரு கர்ச்சீப் எடுத்து துண்டு எடுத்து மூக்குல கட்டிக்கணும் இப்ப என்ன ஆகும் புதுசா தூசு உள்ள போகாதா ஏற்கனவே உள்ள போனது தும்பலா வரும்போது தும்பிடலாமா அப்போ பழைய தூசுக்களை தும்மி வெளியே விட்டுட்டு புது தூசுகளை உள்ள விடாம தடுக்கிறதுக்கு துண்டு கட்டிட்டு கர்ச்சீப் கட்டிட்டா இனிமேல் தூசு உள்ள போகாதா அப்ப தும்மல் ஸ்டாப் ஆயிருமா இப்படி நம்மள பாதுகாத்துக்கலாம் ஆக மொத்தம் தும்மல் என்பது வியாதி கிடையாது அதுக்கு வைத்தியம் தும்மறதுதான் அடுத்தது மூக்கு ஒழுகுனா என்ன பண்ணணும் நோட் பண்ணிக்கங்க தெரியும் நோட் பண்ண மாட்டீங்க உஷாராயிருப்பீங்க மூக்கு ஒழுகுனா என்ன பண்ணணும்னா நல்லா சிந்தனும் இதுதான் சிகிச்சை மூக்கு ஒழுக கூடாது ஒழுகுனா சிந்தனும் த ரூல்ஸ் ஏன் ஒழுகுது உள்ள இருக்கிற குப்பை வெளியே வருதா இல்லையா மலம் வந்தா என்ன பண்ணுவோம் போயிட்டு வருவோம் அந்த மாதிரி மூக்கு ஒழுகுது ஒரு மலம் ஒரு களி வெளியே வருது இனிமேல் யாருக்கெல்லாம் மூக்கு ஒழுகுதோ எல்லாரும் கர்ச்சி வச்சிருக்கோமா எதுக்கு வச்சிருக்கோம் அதை யூஸ் பண்றதே கிடையாது நல்லா சிந்துங்க மத்தவங்க பார்த்து தப்பா நினைக்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க நம்ம மூக்கு நம்ம குப்பை சிந்தலாம் ஒண்ணு தப்பு இல்ல மூக்கு ஒழுகுதா சிந்துங்க முடிஞ்சு போச்சு சளி வந்தா என்ன பண்ணணும் சிந்தனம் இருமல் வந்தா என்ன பண்ணணும் இருமணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது இருமல் வந்து இருமிட்டு இருந்தீங்கன்னா இருமிட்டே இருக்க வேண்டியதுதான் புரிஞ்சுக்குங்க இருமலை பத்தி நான் சொல்றேன் இருமல்னா என்னன்னா நுரையீரல்ல நிறைய சளி இருக்குது அதானே இருமல் இருமல்ங்கிறது என்ன நெஞ்சில சளி இருக்கு வெளியே தூக்கி வீச முடியலையேன்னு கத்துதா அப்ப என்ன பண்ணணும் நுரையீரல் உள்ள சளியை வெளியே கொண்டு வரக்கு வைத்தியம் பார்க்கணும் இருமலை நிறுத்துறதுக்கு வைத்தியம் பார்க்க கூடாது நெஞ்சு சளியை வெளியே கொண்டு வரக்கு வைத்தியம் பார்த்தீங்கன்னா இருமல் வரும்பொழுது சளி வரும் இருமல் வந்து சளி வந்து சிந்தி சிந்தி லங்ஸில் சளி தீர்ந்து போச்சுன்னா இருமல் நிற்கும் நல்லா மறுபடியும் சொல்றேன் இருமல் வந்தா இருமலை நிறுத்தக்கூடாது நெஞ்சு சளியை வெளியே கொண்டு வரணும் சளி தீர்ந்து போனா இருமல் நிற்கும் நேரடியாக இருமலை நிறுத்தருக்கு வைத்தியம் பார்க்க கூடாது நெஞ்சில் உள்ள சளியை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு சொல்லி கொடுக்கறாங்க அதுக்கு இப்போ உண்மையிலேயே நோட் பண்ணிக்கங்க சில விஷயங்கள் சொல்றேன் சின்ன வெங்காயம் இப்ப நான் சொல்றதெல்லாம் நெஞ்சு சளியை வெளியே கொண்டு வரக்கான வைத்தியங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கிடையாது சின்ன வெங்காயம் ஸ்மால் ஆனியன் துளசி இலை துளசி லீஃப் கற்பூர வள்ளி இலை இந்த ஓம இலைன்னு சொல்லுவாங்க நல்லா தடியா இருக்கும் கற்பூர வள்ளி இலை மிளகு பெப்பர் முட்டைக்கோஸ் தூதுவளை இலை சின்ன வெங்காயம் துளசி இலை கற்பூர வள்ளி இலை மிளகு தூதுவளை இலை முட்டைக்கோஸ் இதெல்லாம் சளியை வெளியே கொண்டு வரக்கான மருந்துகள் இதையெல்லாம் பச்சையாவோ வேவிச்சோ சமையல்ல சேர்த்தோ என்னமோ பண்ணுங்க இது எந்த அளவுக்கு உள்ள அனுப்புறீங்களோ இங்க பாருங்க இருமல் நிக்காது இதெல்லாம் உள்ள அனுப்பிச்சா இருமல் வரும்
அது கூட சளியும் வரும். சளி வரும்போது சிந்தி 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 தீத்தாத்தான் இருமல் நிற்கும். சின்ன வெங்காயத்தை பச்சையா சாப்பிடலாம், இல்ல சட்னி செஞ்சு சாப்பிடலாம், இல்ல ஒரு சட்டியில எண்ணெய லேசா தடவி சின்ன வெங்காயத்தை லேசா வதக்கி, ரொம்ப வதக்கக்கூடாது, அதிகமா சூடு பண்ண சூடு பண்ண சத்து கம்மியாயிடும். லேசா வெறும் பச்சை வைத்து சாப்பிடும் பொழுது கொஞ்சம் காரமா கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதுக்காக லேசா வணக்கி சாப்பிடலாம். என்னவோ பண்ணுங்க. ஆக மொத்தம் இந்த பொருள் எல்லாம் உங்க உடம்புக்குள்ள போக போக நெஞ்சு சளி கரைஞ்சு வெளியே வரும். இப்படித்தான் இருமலை நிறுத்தணுமே தவிர இருமலுக்கு யாரும் எந்த ஒரு சிறப்பும் குடிக்க கூடாது, எந்த ஒரு மருந்து மாத்திரையும் சாப்பிடக்கூடாது. இப்படி நான் சொல்ற மாதிரி தும்மல் வந்தா தும்மறவங்களுக்கு, மூக்கு ஒழுகுனா சிந்தறவங்களுக்கு, சளி வந்தா சிந்தறவங்களுக்கு, இருமல் வரும்போது நான் சொல்ற மாதிரி வைத்தியங்கள் பாக்குறவங்களுக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா லங் சளி வெளியே வர ஆரம்பிச்சு நுரையீரல் உள்ள எல்லா சளியும் வெளியே வந்துருச்சுன்னா இனிமேல் உங்க வாழ்க்கையில் ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, நிமோனியா, சைனஸ், அலர்ஜி, டிபி, கேன்சர் வாழ்க்கையில் வரவே வராது. புரிஞ்சுக்குங்க, இவ்வளவுதான். இதை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். அதனால மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், தும்மல் வந்தா தும்மனும், சளி வந்தா சிந்தனும், மூக்கு ஒழுகுனா சிந்தனும், இருமல் வரும் பொழுது சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவல்லி இலை, மிளகு ரசம், தூதுவளை, முட்டைக்கோஸ் சாப்பிட்டு சளியை வெளியெடுத்து இருமலை நிறுத்தணுமே தவிர இருமலுக்கு எந்த ஒரு வைத்தியமும் பார்க்க கூடாது. இந்த மாதிரி செஞ்சா மூக்கு நுரையில் சம்பந்தப்பட்ட எல்லா உறுப்புகளும் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கும்.